டைரக்டர் ஆதிக்கு. அவர் சொன்னார், இந்த ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது அப்பா அவர் கூப்பிட்டது. கிரேட் கிரேட் ஆதிக், எனக்கு அந்த தருணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அப்புறம் அவர் சத்யம் தியேட்டர் பற்றி கூட சொன்னார். அதே மாதிரி தான் இந்த கேரக்டர் கூட அவர் என்னென்ன பண்ணணும்னு நினைச்சாரோ அதெல்லாம் என்னை வச்சு அப்படிதான். அவர் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டே போகும்போது எனக்கு ஆதிக்கு பழக்கம் இல்லை. அது ஃபஸ்ட் டே போய் ஷூட் போகிறேன், அப்போது ஆக்ட் பண்ணி காமிச்சார். ஏன்னா அந்த பயங்கரமாக ஆக்ட் பண்ணுறானே, இந்த மாதிரி நம்மளால் ஆக்ட் பண்ண முடியுமா அப்படின்றேன். நான் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு, ஒரு ஃபஸ்ட் நாள் பண்ணுறது. சில வாட்டி ஆக்ட் பண்ணும்போது நமக்காக வரும் இங்கேருந்து, சில வாட்டி வந்து சொன்னது செஞ்ச அந்த மாதிரி தான் இது. மூணு நாள் எனக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் அவர் என்ன சொல்கிறார் அவரை பார்த்தே பண்ணேன். அந்த அந்த ஃபீலே வரல எனக்கு அது மாதிரி. அப்புறமா நாலாவது நிலையிலேருந்து தான் அந்த மொட்டை அந்த அந்த அதுதான் அது பண்ணோம். ஆதிக் இஸ் எ வெரி குட் ஆக்டர் ஆக்சுவலி. ஆமாம், வெரி குட் ஆக்டர். நீங்கள் அப்புறமா ஆக்டர் பண்ணுங்கள், இப்போ டைரக்ட் பண்ணுங்கள். இது வந்து என்ன ஜானர் தெரியல சொன்னீங்களே, இது வந்து ஆதிக் ஜானர். இது அவன் வெரி கிரேசி ஃபிலம். அதாவது என்ன நினைக்கிறாரு, ஒரு ஒரு மாதிரி ஒரு காட்டு ஆறு மாதிரி, அந்த ஆறு இப்படி எப்படி வேணால் போவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் எப்படி எப்படியோ போவோம், லாஸ்ட்டில் போய் கரெக்டாக போய் கடலில் சேர்ந்துடுன்ற மாதிரி அவர் எப்படியோ போய் ஒரு அழகான ஒரு அழகான படத்தை எடுத்து வச்சுட்டார். தேங்க்ஸ் ஆதிக். அப்புறமா ஆதிக்க தான் நான் ஃபாலோ பண்ணேன். அவர் நான் கேட்பேன் கூட பண்ணிட்டு, ஐம் ஓகேவா, ஏன்னா யங்ஸ்டர்ஸு அவர்கிட்ட அவங்களுக்கு ஓகேனா தான் நம்ம அவங்கக்கிட்ட அவர் தானே ஓகே சொல்லணும் டைரக்டராக கூட. அண்ட் ஐ லவ் இம், ஐ லவ் டு. ஜனனியோட ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நல்லா இவ்வளோ அழகாக இருக்காங்க, என்ன ஆக்ட் பண்ணுறாங்கப்பா. நான் சொல்லுவேன் ஆதிக்கிட்ட, ஆதி என்னப்பா இப்படி ஆக்ட் பண்ண, அப்படி வர்றாங்க ஆக்ட் பண்ணுறாங்களே. ஆமாம் சார், ஆமாம் சார், அவ்வளோதான் ஆதிக்கிட்ட. ஆமாம் சார், ஆமாம் சார், ஏன்னா அவர் வந்து இதில் இருக்கிறது. ஆமாம் சார அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட சொல்லலைன்னா, பட் நான் இப்போ தான் சொல்கிறேன், லுக்கிங் குட் அண்ட் யுவர் ஆக்டிங் ஆல்சோ குட். அப்புறமா காயத்ரி அவங்களோட பண்ணேன். ஏய் ஆதிக், இவங்களும் ரொம்ப நல்லா அழகாக இருக்காங்க, நல்லா ஆக்ட் பண்ணுறாங்களேப்பா எல்லோரும். ஆமாம் சார், ஆமாம் சார், சேம் திங் காயத்ரி, நீங்களும் சூப்பர், ரொம்ப அழகாக இருக்கீங்க, நல்லா ஆக்ட் பண்ணுறீங்க. ஓகே. அப்புறமா சாக்ஷி அதே மாதிரி தான், சாக்ஷியும் அதே மாதிரி தான். எல்லாருக்கும் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தேன். சோனியா அகர்வால் வந்து எனக்கு அந்த வந்த புதுசுலேயே தெரியும் எனக்கு. அப்புறம் பண்ண முடியல எனக்கு படம். அப்புறமா அவங்களோட பண்ணும்போது லேடி கெட்டப்பில் போனேன், முக்கியம் ஒரு மாதிரியாக இருந்தது. அப்புறமா ஆதி கேட்டேன், ஆதி என்ன லேடி கிட்டேன், ஏதோ ஒரு மாதிரி ஒரு ஒரு நூறு பேரை பெற்றவங்க மாதிரியே இருக்கிற, என்ன இது ஓகேவா மாஸ்டர். அவர் அதை பற்றி கவலைப்படுறது, எங்கே எங்கே ஆர்கியூமெண்ட் பண்ணால் தானே நெக்ஸ்ட் வரும். ஆ நல்லா இருக்கு மாஸ்டர், நல்லா இருக்கு அப்படின்னு போயிடுவார். சரி ஓகே, என்னவோ சொல்கிறாங்க. டெய்லி ஒரு ஒரு கெட்டப்பு, டெய்லி ஒரு ஒரு கெட்டப்பு, என்ன பண்ணுறதுனே தெரியுது அந்த மாதிரி அவர் அவருக்கு பண்ணாங்க. அப்புறமா சாக்ஷி கிரேட் ஒர்க், சந்தீஷா ஷெட்டி லுக்கிங் குட் அண்ட் கிரேட் ஆக்டர், அண்ட் அமேரா அதே மாதிரி சொன்ன மாதிரி அவங்களுக்கு அவ்வளோ லாங்குவேஜ் தெரியாது, பட் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சூப்பர் ஒர்க், அமேரா கிரேட் ஒர்க். அவங்க பண்ணும்போது ரியலாக இருந்துச்சு எனக்கு கூட, அதே ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. அதே மாதிரி தேங்க்ஸ் டு ரம்யா நம்பி சொன்னாங்க. ஸோ கிரேட் ஒர்க்கிங் வித்